இதுல என்ன தெரியுது? எதுல? சாப்பாடு தெரியுது. சாப்பாடா? ஆ, சாப்பாடா உனக்கு? சாப்பாடு இல்ல. அதே கொட்டை மல்லி சட்டினியும் அப்போ என்னமோ தட்டுடா. கொத்தமல்லி சட்டினியும் அப்புறம் என்னமோ தட்டலையா? ஒரு ஊரு, ஒரு நாடு. அந்த நாடுக்கு பேரு காசா. அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க? நிறைய பேரு அபூபக்கர் மாதிரி உண்மையா நம்புறாங்க. உண்மையா நல்லா அவன் நம்புறாங்கன்றதுக்காக பாம்பு போட்டு கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமா அழிச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்டு போட்டுட்டாங்க. அது புல்லு அரைச்சி எலுமிச்சை பழம் தொட்டுக்கிறாங்க. அதுதான் அவங்க நோன் திறக்கிறதுக்கு. அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, அவங்களுக்கு சோறு அதெல்லாம் இல்லை. அங்கே எல்லாமே வெடிச்சு எரிஞ்சு பில்டிங்லாம் உடஞ்சி அவங்களெலாம் எவ்வளவோ பேர் செத்துட்டாங்க. அப்படி இல்லைல்ல, நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணியும் உங்களை இன்னும் சாவடிக்கலைல்ல. உங்களுக்கு பாம்பு விழுந்து நீங்கள் மூஞ்சி எல்லாம் கிழிஞ்சு அப்படி இன்னும் உங்களுக்கு ஆகலைல்ல. அப்படி ஆயிடுச்சா? அவங்க வேறு எதுவுமே பண்ணலையே. அவங்க யாருமே அவங்களாம் எல்லா உண்மையாக நம்புகிறாங்க. முஸ்லீம்ன்றதுக்காக அவங்கள கூட்ட கூட்டமாக கொளுத்துறாங்க, எரிக்கிறாங்க, பாம்பு மேலே பாம்பு போடுறாங்க. ஆனால் அப்படி அவங்கள செத்தாங்க. ஆமாம் ஆமாம், அப்படி அவங்க சாவும் போதும் செத்தும் போதும் அவங்களுக்கு அவங்க எல்லாமே இல்லாமல் ஆயிட்டாங்களா? அப்புறம் எப்படி நீ பார்க்குற இவ்வளவும்? அப்புறம் எப்படி எவ்வளவுமே என்னதுன்னு நீ பார்க்குற? அவங்கள வந்து இன்னும் இன்னும் அதிகமாக்குறான்ல. எவ்வளோ பேரை இவங்க அழிக்கிறாங்களோ அந்த அழித்த எல்லாருமே விதையாகி இன்னும் நிறைய இங்கிலீஷ்காரி இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் ஒரு அம்மா ரெண்டு குழந்தை மூணு குழந்தை செத்ததுக்கப்புறமும் அல்லாக்கு அல்ஹம்துலில்லா தேங்க்யூன்னு சொல்லுது. ஏன்னா அவங்கெல்லாம் எங்கே போவாங்க? எங்கே போவாங்க? அந்த குழந்தைங்கலாம் செத்துட்டாங்களே அவங்களாம் பாம்பு போட்டு அவங்களெலாம் கொல்றாங்கல்ல, அந்த குழந்தைங்கலாம் செத்து எங்கே போகும்? அதெல்லாம் சொர்க்கத்துக்கு போகும். ஏன்னா அது எந்த பாவமுமே செய்யலை. பாம்பு போட்டு கொன்னது இவங்க. அந்த இடம் வேணும், அந்த அவங்க எல்லாமே முஸ்லீமாக இருக்கவங்க இடம் கொடுத்ததுக்கு அவங்களே கொல்றாங்களே. அந்த கொல்ற கூட்டமே இன்னும் நிறையா விதையாகுது. ஒவ்வொன்றையும் அழிக்க அழிக்க இன்னும் நிறைய முஸ்லீம் உருவாகுறாங்க. அவங்கள பார்த்து தான் எப்படி இப்படி அவங்க குழந்தை இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க படைத்தவனுக்கு நன்றி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் இன்னும் நிறைய பேரை பார்க்கும்போது அப்படியெல்லாம் இன்னும் உங்களெல்லாம் எதுவுமே செய்யலைல்ல. உன் ஊரில் பாம்பு விழுந்துருக்கா? சோறு இல்லாமல் இருக்கீங்களா? கை இல்லாமல் கால் இல்லாமல் என்னதுன்னு யாரும் இன்னும் ஆகலைல்ல. அந்த மாதிரி இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க இலங்கை, ஸ்ரீலங்கா தெரியுமா? அந்த ஊரையும் அவங்களையும் அப்படி தான் என்னதுன்னு ஆக்கிறதுக்கு நினச்சாங்க.